அனைவருக்கும் ஆனந்தி துரையின் அன்பான வணக்கங்கள். நான் இப்போது 2000 ஆகஸ்ட் பனிமலரிதழில் வெளியான வாழ்த்துகின்றாள் இந்திய தாய் என்ற கவிதையை வாசிக்க இருக்கிறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த அற்புதமான தருணத்தில் அன்பர்களோடு இதனை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துகின்றாள் இந்திய தாய். இரத்தினமாய் நித்திலமாய் புத்திரனை ஈன்றெடுத்த பாரதத்தாய் மகிழ்கின்றாள், பரிவுடனே வாழ்த்துகின்றாள். சுதந்திரம் நான் அடைந்த தினம், சுந்தரன் நீ பிறந்த தினம், அன்பு மகனே ஸ்ரீ அரவிந்தா இதுவே எனக்கு உகந்த தினம். நித்தம் நித்தம் நான் செய்த நீண்ட தவத்தின் பயனாக இறையருளே உன் வடிவில் இறங்கி வந்தது என் மடியில் என்ற உண்மை உணர்ந்து நானும் புபகை கொண்ட வேளையிலே நடப்பது ஸ்ரீ அரவிந்தர் யுகம் என்ற நற்செய்தி தனை சொல்லி காலதேவதை வந்து எந்தன் காலை தொட்டு வணங்கி நின்றாள். பின்தொடர்ந்து வந்தாள் பிரபஞ்சத்தாய் அவளும். உத்தமனை பெற்றெடுத்த இந்திய தாய் உந்தனுக்கு உலகத்தில் உயர்ந்த இடம் என்றென்றும் உரித்தாகும் என்று மனதார வாழ்த்தி மாலைகளை அணிவித்தாள். உத்தமனை பெற்றெடுத்த இந்திய தாய் உந்தனுக்கு உலகத்தில் உயர்ந்த இடம் என்றென்றும் உரித்தாகும் என்று மனதார வாழ்த்தி மாலைகளை அணிவித்தாள். மைந்தனுந்தன் பெருமைகளை மற்றவர்கள் கூறுகையில் அன்னையெந்தன் மனம் மகிழும் ஆனந்தத்தில் திளைத்திருக்கும். உலகத்தின் ஒளியாகி உயிர்களின் உணர்வாகி நிறைவான யோகத்தின் நிலையான வழிகாட்டி புத்தம்புது உலகம் புவியிலிங்கு உருவாக்க சத்தியஜீவிய பொன்னொழியை இத்தலமெங்கும் கொண்டு வர உத்திரவாதம் நீ அளித்தாய், உறுதியோடு செயல்பட்டாய். காலத்தை வெல்லுகின்ற காவியங்கள் நீ படைத்தாய், காலங்களை கடந்து கற்பகமாய் நீ வாழ்வாய். அழகோடு நீ அமைத்த ஆன்மீக பாதையிலே சீராக நடைபோட்டு இந்தியா சிகரங்களை எட்டும். அழகோடு நீ அமைத்த ஆன்மீக பாதையிலே சீராக நடைபோட்டு இந்தியா சிகரங்களை எட்டும். போற்றட்டும் புவியிலுள்ளோர், புகழட்டும் தேவரெல்லாம், வணங்கட்டும் வையகமுன்னை, வாழ்த்துகிறேன் இந்த அன்னை.